அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் 8 வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துல ஐரோப்பியர்களின் வருகை பத்தி பார்க்க போறோம். சரி, இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்களை பற்றி அறிந்து கொள்ளுதல், ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுவோட வருகையும் அதனோட நிலைப்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். நம்ம இந்தியாவுக்கு கடல்வழித்தளம் கண்டுபிடித்தவங்க யாருன்னு தெரியுமா? வாஸ்கோடகாமா. சரி, வாஸ்கோடகாமா எந்த நாட்டை சேர்ந்தவர்? போர்ச்சுகீசிய நாட்டை சேர்ந்தவர். சரி, இந்த போர்ச்சுகீசியர்கள் தான் நம்ம நவீன இந்தியாவில் முதன் முதல்ல நம்ம இந்தியாவுக்கு வருகை புரிந்தவர்கள். சரி, இவங்களுக்கு அடுத்தது யாரெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க, என்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம்? அதுக்கு ஆதாரங்கள் வேணும் இல்லையா? சரி, இப்போ நம்ம வரலாற்று ஆதாரங்களை பற்றியும் அதனோட வகைகள் பற்றியும் அதை எப்படி பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரி, 18-19 நூற்றாண்டுகளில் நம்ம இந்தியாவுக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள், பொதுப்பணி ஊழியர்கள், இவங்க எல்லாம் அவங்களுடைய அனுபவங்களையும் உணர்வுகளையும் விட்டு சென்றிருக்காங்க. இது நமக்கு மதிப்புமிக்க ஆதாரங்களாக இருக்குது. சரி, இந்த ஆதாரங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சர்வதேச அளவுலேயும் தேசிய அளவுலேயும் வட்டார அளவுலேயும் நமக்கு கிடைக்கின்றன. சரி, இப்போ வரலாற்று காலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 3 வகையாக பிரிச்சுருக்கோம். அதில் பண்டைய காலங்கள், இடைக்காலம், நவீன காலம் அப்படின்னு பிரிச்சுருக்கோம். நம்ம பண்டைய காலங்கள் அப்படின்னா நம்ம 6 வகுப்பில் படிச்சிருப்போம் இல்லையா, சிந்து சமவெளி நாகரிக காலம் அப்படின்ட்டு. அடுத்தது இடைக்காலம் அப்படின்னா நம்ம 7 வகுப்பில் படிச்சிருப்போம். கிபி 8 நூற்றாண்டு முதல் 18 நூற்றாண்டு வரையிலான காலத்தை இடைக்காலம்னு பார்த்துருக்கோம். அடுத்தது கிபி 18 நூற்றாண்டுக்கு பின்னர் வரக்கூடிய காலம், இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை நம்ம என்ன சொல்வோன்னா நவீன காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த நவீன காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நவீன இந்திய ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி, இந்த நவீன இந்திய ஆதாரங்களோட பயன்கள் என்ன, நம்ம எதையெல்லாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சமயம், சமூக நிலை எப்படி இருந்தது நம்மளோட நாட்டில், பொருளாதார நிலை எப்படி இருந்தது, அரசியல் நிலை எப்படி இருந்தது, கலை, கட்டிடக்கலையெல்லாம் எப்படி வளர்ச்சி அடைந்திருந்தது, கலாச்சாரத்தோட மேம்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம இந்த ஆதாரங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். சரி, தொடக்க காலத்திலிருந்தே போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், இவங்க எல்லாம் தங்களோட நாட்குறிப்புகளை அரசாங்க பதிவுகளாக பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. அது நமக்கு மதிப்புமிக்க ஆதாரங்களாக இருக்குது. சரி, மதிப்புமிக்க விலைமதிப்பற்ற ஆதாரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக போர்ச்சுகீஸோட தலைநகரான லிஸ்பன், கோவா, நம்ம இந்தியாவில் இருக்க கோவா, பாண்டிச்சேரி, சென்னை, இதெல்லாம் மிகவும் முக்கியமான மதிப்புமிக்க ஆதாரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள். சரி, அடுத்தது இப்போ நம்ம வரலாற்று ஆதாரங்கள் பற்றி பார்த்தோம். வரலாற்று ஆதாரங்களோட வகைகள் பற்றி பார்க்கலாம், அதாவது சான்றுகளோட வகைகள். எழுதப்பட்ட ஆதாரங்கள், இன்னொன்று பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னா, நம்ம பண்டைய காலங்களில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த செப்பேடுகள், கல்வெட்டுகள், இதெல்லாம் எழுதப்பட்ட ஆதாரங்கள்னு பார்த்தோம். இப்போ நவீன இந்தியாவில் எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னா எதெல்லாம்? நவீன இந்தியாவில் எழுதப்பட்ட ஆதாரங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் அச்சு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி நிறைய மொழிகளில் பல்வேறு புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகங்கள் மூலமாக நம்ம எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்முடைய சமுதாய நிலை எப்படி இருந்தது, கலை, இலக்கியம், அரசியல் நிலைப்பாடு எப்படி இருந்தது, நம்மளோட கலாச்சார மேம்பாடு எப்படி இருந்தது, இந்த விஷயங்களையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வெளிநாட்டு பயண குறிப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய வெளிநாட்டு பயணிகள் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக மார்க்கோ போலோவோட பயண குறிப்புகள் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். யாரோட பயண குறிப்புகள் முக்கியமானது? மார்க்கோ போலோவோட பயண குறிப்புகள் மிகவும் முக்கியமானது. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா,
நம்ம இந்தியாவோடைய செல்வ வளங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஐரோப்பியர்கள் நம்ம இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு. அடுத்தது நம்ம ஆனந்தரங்கம் அப்படிங்கிறவரை பற்றி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, ஆனந்தரங்கம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, நம்ம பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சு வர்த்தக குழுவில் மொழிபெயர்ப்பாளராக இருந்தவர் தான் இந்த ஆனந்தரங்கம். இவர் தன்னோட நாட்குறிப்புகள் மிகவும் முக்கியமானது. அதாவது 1736 1760 வரையிலான காலகட்டத்தில் ஃப்ரெஞ்சுக்கும் இந்தியாவுக்குமான உறவு முறை எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்த அவரோட பதிவுகளில் குறிப்பிட்டிருக்காரு. சரி, அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட சமய சார்பற்ற ஒரு முக்கியமான ஆதாரம் அப்படின்னு சொன்னோன்னா ஆனந்தரங்கமோட நாட்குறிப்புகள். நம்ம எழுதப்பட்ட ஆதாரங்கள்னு சொல்லி எதையெல்லாம் சொல்லுவோம்? இலக்கியங்கள், கையெழுத்து பிரதிகள், சுயசரிதைகள். சுயசரிதைனா தன்னோட வரலாற்றை தானே எழுதுவாங்க இல்லையா, அது சுயசரிதைகள். அரசாங்க ஆவணங்கள், இதையெல்லாம் நாம் எழுதப்பட்ட ஆதாரங்கள்னு சொல்லலாம். சரி, இதுவரைக்கும் நாம் எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இந்த ஆதாரங்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய இடங்களை தான் ஆவண காப்பகம்னு சொல்லுவோம். சரி, வரலாற்று ஆவணங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கக்கூடிய இடத்தை தான் ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நம்ம இந்தியாவில் இந்திய தேசிய ஆவண காப்பகம், அது புதுடெல்லியில் இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே மிக பெரிய, மிக முக்கியமான, முதன்மையான பாதுகாப்பு ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்திய அரசோடைய ஆவணங்கள் எல்லாமே இந்த ஆவண காப்பகத்தில் பாதுகாத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சமுதாய நிலை எப்படி இருந்தது, நம்மளோட இலக்கியங்கள், கலாச்சாரம் எப்படி இருந்தது, நம்மளோட பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம எளிமையாக தெரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்குது. கடந்த கால நிர்வாக முறைகளை பற்றி புரிந்து கொள்வதற்கு இது ஆதாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தற்காலத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் சரி, எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு வழிகாட்டியாக இந்த ஆவண காப்பகங்கள் இருக்குது. சரி, மக்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி அறிவியல் ரீதியாக இருந்தது, கலை வளர்ச்சியெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டு ஆவண காப்பகம். சென்னை பதிப்பாசனம் சொல்லக்கூடிய இந்த ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குது. இதில் முக்கியமாக ஆங்கில மொழிகளில் தான் அதிகமான ஆவணங்கள் பாதுகாத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவிலேயே மிக பெரிய, மிக பழமையான ஆவண காப்பகம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம தமிழ்நாடு ஆவண காப்பகமும் ஒன்று. அடுத்து இங்கே டச்சு பதிவுகள், டேனிஷ் பதிவுகள், மராத்தியர்களோட நிர்வாக பதிவுகள், இதெல்லாம் இங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்க. சரி, என்னென்ன மொழிகளில் பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆவணங்கள் எல்லாம் தமிழ், உருது, ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ் இந்த மாதிரியான மொழிகள்லேயும் இருக்குது. டச்சு பதிவுகள் 1657 1845 வரையிலான காலகட்டத்தில் எழுதப்பட்டது. சரி, இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டச்சுக்காரர்கள் நம்ம இந்தியாவில் என்ன உறவு முறை இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இடங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, கொச்சி, அதாவது இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை பகுதியான கொச்சி. அடுத்தது நம்ம சோழமண்டல கடற்கரை, தமிழ்நாடு பக்கத்தில் இருக்குது இல்லையா, அந்த சோழமண்டல கடற்கரை, இந்த இடங்களோட தொடர்புடையதான் இருக்குது. எது? டச்சு பதிவுகள். அடுத்தது டேனிஷ் பதிவுகள். கிபி 1777 1845 வரையிலான காலகட்டத்தை உள்ளடக்கியது. அடுத்து 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள். இந்த சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னா, டாட்வெல். இந்த டாட்வெல் வரலாற்று ஆராய்ச்சிகளை ஊக்குவிப்பதில் மிக முக்கிய பங்காற்றினார். நம்ம தமிழ்நாடு ஆவண காப்பகம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான
பொறுப்பு வகித்தவர் அப்படின்னா இந்த டாட்வில். தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியவர் இந்த டாட்வில் சொல்லலாம். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எழுதப்பட்ட ஆதாரங்கள், அது பாதுகாத்து வைத்த இடங்கள் பற்றி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது இப்போ பார்க்க போகிறது பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். சரி, பண்டைய காலங்கள்லாம் நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ அகழ்வாய்வுகள் மூலமாக கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த பொருட்களை வச்சு தான் அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட இந்த வாழ்க்கை முறை கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இப்போ நவீன காலத்தில் என்ன பயன்பாட்டு ஆதாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இந்த பயன்பாட்டு ஆதாரங்களில் மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா சிலைகள், ஓவியங்கள். சிலைகளும் ஓவியங்களும் நம்மளோட தேச தலைவர்கள் அவர்களோட சாதனைகள் பற்றியும் அரசியல் பிரமுகர்கள் அவர்களை பற்றியான தகவல்களையும் நமக்கு தெளிவாக தருகின்றன. அடுத்தது இந்த பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களில் இந்திய கட்டிடக்கலையை பற்றியும், அடுத்தது அருங்காட்சியகங்கள், அதுக்கப்புறம் நாணயங்கள், இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இந்திய கட்டிடக்கலை அதனோட கலை அம்சமோ தொழில்நுட்பமோ நமக்கு வரலாற்று சான்றுகளாக இருக்குது. புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை. அதாவது புனித ஜார்ஜ் கோட்டைனா நம்ம இப்போ தமிழ்நாடோடைய தலைமைச் செயலகம். அடுத்து புனித டேவிட் கோட்டை கடலூர். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய பாராளுமன்றம், இந்திய கேட், குடியரசுத் தலைவரோட மாளிகை, இது எல்லாம் நம்ம டெல்லியில் இருக்குது. இது எல்லாமே நம்மளோட இந்திய கட்டிடக்கலைக்கு கலை அம்சத்தும் தொழில்நுட்பமாகவும் ஒரு சான்றாக இருக்குது. அருங்காட்சியகங்கள், அருங்காட்சியகங்கள்லாம் இந்த வரலாற்று மதிப்புமிக்க பொருட்கள், சமயம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த இந்த தகவல்களை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடத்தை அருங்காட்சியகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அருங்காட்சியகங்கள் நம்மளோட கலாச்சாரத்தை பாதுகாத்து மேம்படுத்தி வைக்கக்கூடிய இடங்களாக இருக்குது. நம்முடைய தேசிய அருங்காட்சியகம் புதுடெல்லியில் இருக்குது. அது எந்த வருஷம் நிறுவினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1949 அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கினாங்க இல்லையா 1947 அதுக்கடுத்து 2 கழித்து நிறுவனாங்க 1949 நம்மளோட தேசிய அருங்காட்சியகம் எந்த வருஷம் நிறுவனாங்கப்பா 1949 ஓகே. அடுத்தது நாணயங்கள். நாணயங்கள் பார்த்தோன்னா நம்மளோட வரலாற்றோடைய நிர்வாக முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஆதாரங்களாக இருக்குது. முதன் முதல்ல நவீன இந்தியாவில் நாணயங்களை வெளியிட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள். அது ஆங்கிலேயர்களில் நம்ம விக்டோரியா மகாராணி அவங்களுக்கு அடுத்து இங்கிலாந்தில் ஆட்சிக்கு வந்த 7 எட்வர்ட் அப்படிங்கிறவர் தான் தன்னோட உருவம் பொதித்த நாணயங்களை முதன் முதல்ல வெளியிட்டார். 1935 இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியானது அதாவது முறையாக இந்திய அரசுடைய ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடக்கூடிய அதிகாரத்தை பெற்றது. அடுத்து 1938 ஜனவரியில் முதன் முதல்ல 5 ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிட்டாங்க. அது யாரோட உருவம் பதிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 6ஜார்ஜ் மன்னரோட உருவம் பதிந்ததாக இருந்தது. இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்தோம்? பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களில் ஃபஸ்ட்டு ஓவியங்கள், சிலைகள் எப்படி முக்கியமாக இருந்ததுன்னு பார்த்தோம். அடுத்து இந்திய கட்டிடக்கலையோட கலை அம்சமும் தொழில்நுட்பமும் எப்படி நமக்கு சான்றுகளாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அருங்காட்சியகங்கள்ல என்ன, நம்ம இந்திய தேசிய அருங்காட்சியகம் பற்றி பார்த்தோம். அடுத்து நாணயங்கள் பார்த்தோம். ஆதாரங்களில் 2 எழுதப்பட்ட ஆதாரங்கள், பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள், இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இதில் எழுதப்பட்ட ஆதாரங்களில் வெளிநாட்டு பயணிகளோட குறிப்புகள் சொன்னோம் இல்லையா, அதில் முக்கியமான குறிப்பு யாரோடையது,
மார்க்கோ போலோவோட குறிப்புகள். அடுத்து தமிழ்நாட்டு குறிப்புகள் பார்த்தோம் இல்லையா, அதில் முக்கியமான குறிப்பு யாருடையது, ஆனந்தரங்கமோட நாட்குறிப்புகள். அடுத்து ஆவண காப்பகங்களில் இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், டெல்லியில் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து தமிழ்நாட்டு ஆவண காப்பகம் சென்னையில் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களில் இந்திய கட்டிடக்கலை அதனுடைய கலையம்சம் பார்த்தோம் இல்லையா, அதில் இந்தியா கேட் எங்கே இருக்குன்னு சொன்னேன், டெல்லியில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தோம், சென்னையில் இருக்குது. சரி, நாணயங்களில் பார்த்தோம் இல்லையா, அதில் இந்திய ரிசர்வ் வங்கி எந்த வருஷம் தொடங்கினாங்க, 1935 தொடங்கினாங்க. சரி, இதுவரைக்கும் நம்ம ஆதாரங்களும் அதனோட வகைகள் பற்றி பார்த்தோம். இப்போ ஐரோப்பியர்கள் வருகை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, போர்ச்சுகீசியர்கள் முதன் முதல்ல நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம். அவங்களுக்கு அடுத்தது யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா, டச்சுக்காரர்கள், அடுத்து ஆங்கிலேயர்கள், அதுக்கடுத்து டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாப்பிக்கு ஆங்கிலேயர்களின் வருகை. இங்கிலாந்தில் லண்டன் வர்த்தக குழுவும் கவர்னரும் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு அப்படிங்கிறத தொடங்கினாங்க. தொடங்கிட்டு அங்கே அனுமதி வாங்கணும் இல்லையா, யார்கிட்ட அனுமதி வாங்கினாங்கன்னு பார்த்தோன்னா, இங்கிலாந்து மகாராணி எலிசபெத் கிட்ட அனுமதி வாங்கினாங்க. எந்த வருஷம் வாங்கினாங்கன்னு பார்த்தா, 1600 December 31. சரி, இப்போ ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு தொடங்கியாச்சு. அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கவர்னர், 24 இயக்குநர்களை கொண்டதாக இருந்தது. சரி, இங்கிலாந்தில் பர்மிஷன் வாங்கியாச்சு, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அடுத்தது வர்த்தகம் செய்கிறதுக்கு போகணும் இல்லையா, அது எங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வர்த்தகம் செய்யணும். அப்போ இந்தியாவில் போய் பர்மிஷன் வாங்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் யாருடைய ஆட்சி இருந்தது அப்படின்னா, முகலாய பேரரசர் ஜஹாங்கீரோட ஆட்சி நடந்துட்டு இருந்தது. சரி, முகலாய பேரரசர் ஜஹாங்கீரோட அவைக்கு 1608 வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற மாலுமியை ஃபஸ்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க, அங்கே போய் வர்த்தகம் செய்கிறதுக்கு சலுகைகளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போன உடனே அவருக்கு பர்மிஷன் கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தா, இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே போர்ச்சுகீசியர்களோட தலையீடு இருக்குது, ஜஹாங்கீர்கிட்ட அவங்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு போர்ச்சுகீசியர்கள் சொல்லிடுவாங்க. ஜஹாங்கீரும் அனுமதி கொடுக்க மறுத்துருவார். உடனே இந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் தன்னோட சொந்த நாட்டுக்கு திரும்பிடுவார். அந்த காலகட்டத்தில் சூரத் பக்கத்தில், அதாவது மேற்கு கடற்கரை பகுதியில், சூரத் பக்கத்தில் ஒரு கடற்போர் நடக்கும். யாருக்கும் யாருக்கு இடையே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, போர்ச்சுகீசியர்களுக்கும் ஆங்கில தளபதி தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவருக்கும் கடற்போர் நடக்கும். இதில் ஆங்கில தளபதி வின் பண்ணிடுவார், போர்ச்சுகீசியர்கள் தோற்றுடுவாங்க. உடனே இந்த சம்பவமானது ஆங்கிலேயர்களுடைய மதிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. எங்கே, ஜஹாங்கீரோட அவையில். உடனே ஜஹாங்கீர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சூரத்தில் வணிகத்தலம் அமைச்சிக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருவார். எப்போ, 1613. உடனே இந்த ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு ஃபஸ்ட்டு சூரத்தில் ஒரு வணிகத்தலத்தை அமைச்சிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுவுக்கு ஒரு தலைமையிடமாக இருந்ததுன்னு சொல்லலாம். கேப்டன் நிக்கோலஸ் டவுண்டன் அப்படிங்கிறவருக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் சண்டை நடக்கும். இதில் ஆங்கிலேயர்கள் வின் பண்ணிடுவாங்க, போர்ச்சுகீசியர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிடுவாங்க. இந்த சம்பவம் முகலாய பேரவையில் ஆங்கிலேயர்களோட கௌரவம் இன்னும் அதிகமாகும். சரி, இந்த சமயத்தை பயன்படுத்தி நம்ம இன்னும் சலுகைகளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அரசர் என்ன பண்ணுவார்னா, சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவரை 1615 ஜஹாங்கீரோட அவைக்கு அனுப்பி வைப்பார். ஜஹாங்கீரோட அவைக்கு வந்துட்டு ஒரு 3 ஆக்ராவில் தங்கியிருப்பார். யார், சர் தாமஸ் ரோ. 3 முடிஞ்ச பின்னாடி தான் ஜஹாங்கீர் வந்து அனுமதி கொடுப்பார். எதுக்கு,
இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய வணிகக்குழு வர்த்தகம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுப்பார். சரி, இந்த சர் தாமஸ் ரோ நம்ம இந்தியாவில் இருந்து அவரோட நாட்டுக்கு திரும்புறதுக்குள்ள ஒரு 3 இடங்களில் வணிக மையத்தை அமைச்சிருவார். அது எங்கே அப்படின்னா, டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரா, அடுத்து குஜராத் பக்கத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத், புரோச், இந்த 3 இடங்கள்லேயும் வணிக மையத்தை ஏற்படுத்திடுவார். ஆங்கிலேயர்களோட முதல் வணிக மையம் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, 1611 மசூலிப்பட்டினத்தில் தொடங்கினாங்க. சரி, இந்த மசூலிப்பட்டினம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வங்காள விரிகுடா பகுதியில் இருக்குது. இது கோல்கொண்டா அரசோட முக்கிய துறைமுகமாக இருந்தது இந்த மசூலிப்பட்டினம். சரி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி முதன் முதல்ல தொடங்கப்பட்ட வணிக மையம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த மசூலிப்பட்டினம். அடுத்து நம்ம மிக பெரிய மிக முக்கியமான 3 வணிக தலங்களை எப்படி அமைச்சாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தா. ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பார்க்கலாம். மெட்ராஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சென்னை. சென்னையை வந்து ஃபஸ்ட்டு சந்திரகிரி அரசர் சின்னப்ப நாயக்கர்கிட்ட இருந்து 1639 ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிற ஒரு குத்தகைக்கு வாங்குவார். அதில் ஃபஸ்ட்டு ஒரு வணிக மையத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் ஒரு கோட்டையை கட்டுறாங்க. அந்த கோட்டை தான் புனித ஜார்ஜ் கோட்டை. இது இப்போ நம்ம தமிழ்நாடு அரசோடைய தலைமை செயலகமாக இருக்கு இல்லையா, அதுதான் புனித ஜார்ஜ் கோட்டை. இது ஆங்கிலேயர்களுடைய முதன் முதல் கோட்டை அப்படின்னு சொல்லலாம். மிகவும் முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுடைய கிழக்கு பகுதி முழுவதுக்குமான ஒரு தலைமை இடமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்தது பம்பாய். இது இப்போ இருக்கக்கூடிய மும்பை. இங்கிலாந்து மன்னர் 2 சார்லஸ் போர்ச்சுகீசி இளவரசி காதரின் அப்படிங்கிறவர் திருமணம் செஞ்சுக்குவாங்க. இந்த திருமணம் செஞ்சதுக்கு சீரா கொடுப்பாங்க இல்லையா, அப்படி வாங்கினது தான் பம்பாய் தீவு. இந்த பம்பாய் தீவை 2 சார்லஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு குத்தகைக்கு கொடுத்துருவாரு. 1 வருஷத்துக்கு 10 பவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு குத்தகைக்கு கொடுத்துருவாரு. அப்படி பெறப்பட்ட இந்த பம்பாயை ஒரு மிகப்பெரிய வணிக மையமாக மாற்றிடுவாங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்து கல்கத்தா. கல்கத்தா அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கொல்கத்தா. இங்கே 1690 சுதநிதி அப்படிங்கிற இடத்துல ஜாப் சார்னாக்ங்கிற ஒரு வணிக மையத்தை ஏற்படுத்துகிறாரு. இந்த சுதநதிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கிராமங்கள் பார்த்தோன்னா காளிகட்டம், கோவிந்தபூர். அதாவது இந்த சுதநதி, காளிகட்டம், கோவிந்தபூர் இந்த 3 கிராமங்களும் சேர்ந்து பின்னால் கல்கத்தா நகரமாக வளர்ச்சி அடைந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 கிராமங்களுக்கும் ஜமீன்தாரி உரிமையையும் இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் 1696 அங்கே ஒரு கோட்டையை கட்டுறாங்க, மிகப்பெரிய கோட்டையை கட்டுறாங்க. அது பின்னால் அதாவது 1700 வில்லியம் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. என்ன கோட்டைன்னு அழைக்கப்படுது, வில்லியம் கோட்டை. இப்போ நம்ம மிக முக்கியமான வணிக மையங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தா. சரி, மெட்ராஸ் எப்படி முக்கிய வணிக தளமாக மாறியது அப்படின்னு பார்த்தோம். இந்த 3 பார்த்தோம்னா துறைமுகங்கள், அதாவது கடற்கரையோர பகுதிகளில் இருக்கிறதுனால எளிமையாக வணிகம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கிய வணிக தளங்களாக இருந்தது. 1757 பிளாசி போர், அடுத்தது 1764 பக்சார் போர். இந்த 2 போர்களும் நடைபெறும். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்திய அரசியலில் மிகப்பெரிய சக்தியாக மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜமீன்தாரி உரிமைகள் முழுவதும் இவங்களுக்கு கிடச்சிரும். யாருக்கு, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு. சரி, இவங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோடைய ஆதிக்கம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1858 வரைக்கும் இருக்கும்.
1857 இந்தியாவில் மிக பெரும் புரட்சி அப்படிங்கிறது நடக்கும். இந்த மாபெரும் புரட்சியானது இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா மகாராணி அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 1858 ஒரு சாசனம் வெளியிடுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுவோடைய ஆட்சி இதோட முடிவுக்கு வந்தது. இனிமே இங்கிலாந்து அரசோடைய நேரடி ஆட்சியில் தான் இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம், 1947 நமக்கு சுதந்திரம் வாங்குகிற வரைக்குமே அவங்களோட ஆட்சி தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஆங்கிலேயர்களோட வருகை பற்றி பார்த்தோம். அவங்க எப்படி வந்து வணிக மையங்களை அமைச்சாங்க, எப்படி அரசியல் சக்தியாக இந்தியாவில் மாறினாங்க, அடுத்தது அவங்கள ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுவோடைய ஆதிக்கம் எப்படி முடிவுக்கு வந்தது, அடுத்து இங்கிலாந்து அரசோடைய நேரடி கண்காணிப்பில் எப்படி நம்ம இந்தியா வந்தது அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் பார்த்தாச்சு. நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஆதாரங்கள்னால் என்ன, அதில் என்னென்ன வகைகள்னு பார்த்தோம். அதாவது எழுதப்பட்ட ஆதாரங்கள், பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள் பார்த்தோம். இந்த எழுதப்பட்ட ஆதாரங்களில் எப்படி பாதுகாத்து வச்சுருக்காங்க அந்த இடத்த, ஆவண காப்பகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து பயன்பாட்டு பொருள் ஆதாரங்களில் அருங்காட்சியகங்கள், நாணயங்கள், நம்முடைய இந்திய கட்டிடக்கலையோடைய அம்சங்கள் இதையெல்லாம் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், ஐரோப்பியர்கள் வருகையில் ஆங்கிலேயர்கள் வருகையை பார்த்தோம். அவங்க எப்படி வணிக மையங்களை இந்தியாவில் ஏற்படுத்தினாங்க, அரசியல் சக்தியை எப்படி மாறினாங்க, அவங்களோட ஆட்சி எப்படி முடிவுக்கு வந்தது அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்போ மதிப்பீடு பற்றி பார்க்கலாம். க்வெஸ்சன் கேட்கலாமா, இந்தியாவில் தேசிய ஆவண காப்பகம் எங்கே அமைந்துள்ளது? புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யாரு? ஜஹாங்கீர். புனித டேவிட் கோட்டை அமைந்துள்ள இடம் எது? கடலூர். இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1935. தமிழ் வரலாற்று குறிப்புகளில் முக்கியமானது எது? ஆனந்தரங்கம் நாட்குறிப்புகள். நன்றி, வணக்கம்.